ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவை வச்சு அடைதோசை பார்க்க போகிறோம். கோதுமை மாவில் இவ்வளோ டேஸ்டியான அடையான்னு நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மிக்சியில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை, இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, மூணையும் சேர்த்து ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம், சரியாக இருக்கும். ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் வந்திருக்கு. கையிலையோ கரண்டிலேயோ கோதுமை மாவு கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்காக தான் மிக்சியில் இந்த மாதிரி பாருங்கள் கட்டி இல்லாமல் அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு பொரியட்டும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணது, கூடவே பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு, இது கூட கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்து விடலாம். பருப்பு பொன்னிறமாக வந்த உடனே இது கூட பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினோடனே இது கூட ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஊற வைக்கணும் அரைக்கணும் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த அடைதோசைக்கு கோதுமை மாவு இருந்ததுன்னா எடுத்து டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தும் போது தான் அடையோட டேஸ்ட்டே இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலேயே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மாவில் சேர்த்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற மாவில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம், கூடவே இந்த வதக்கி வச்சிருக்கிறதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கல் எடுத்து ஊற்ற வேண்டியது தான். இந்த பக்கம் கல் அடுப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டியது, அவ்வளோதான். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது மேலே எடுத்து அப்படி ஊற்ற வேண்டியது தான். இதையே ரொம்ப பரத்தெல்லாம் முடியாது, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் ஊற்றி அப்படியே விட்டுறணும். இப்போ இதை சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். அடை ஒரு பக்கம் நல்லா காஞ்ச உடனே அப்படியே எடுத்து திருப்பி போடலாம். ரெண்டு பக்கம் நல்லா காயணும். ரெண்டு பக்கம் அப்படி நல்லா காஞ்சிருக்கு பாருங்க, பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி அப்படியே எடுத்து சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கூட தக்காளி சட்னி இல்லை கார சட்னி வச்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். ரொம்பவே சுலபமாக கோதுமை மாவு வச்சு அடைதோசை ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.